Hi everyone, now I'm Nanban Srikant. Kindly subscribe to Tamil Edition. Hi Tamil Edition viewers, if you look at Ajith's second look release, you can see super and you can see the most important thing is Thala Pongal. That's the most important thing is if you celebrate a good Kovil Thiruvilaga, you will be ready. That's a full celebration. That's the second look post. If you look at Thala Ajith, you can see the Royal Enfield, you can see the hand and the சும்மா அப்படியே அந்த சீனுக்கெல்லாம் தியேட்டர் கண்டிப்பாக அதிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. தலை சும்மா நடந்து வந்தாலே சும்மா மாஸ்க் காட்டுவோப்பில் அது கூட பைக்கில் கையெல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே பைக் ரேசர் அதை நம்ம சொல்லி ஆகணும் தலைக்கு பைக்கை கையை விட்டு ஓட்டதுலாம். ஸோ அதனால் இந்த சீனுக்காகவே கண்டிப்பாக போய் தியேட்டரில் படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா ஆளுகளும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஒரு சீன் வரும்போது. அதனால் கண்டிப்பாக அந்த ஓட்டம் நமக்கு பொங்கல் திருவிழா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அஜித் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ண எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. பல விஷயம் ஏற்கனவே பண்ண ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இருந்தா கூட அந்த செகண்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே இப்பவுமே ரிலீஸ் ஆன 10 நிமிஷத்துல நீங்க வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவீங்க அப்படின்னு தெரியும். சோ தளபதி ரசிகலாம் இந்த இதை பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க, சோ நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்களா நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல போறாங்களான்னு நம்ம பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ரிவீல் பண்ணிருந்தோம் இதுல வந்து டபுள் ஆகிட்டு அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா தம்பி அஜித்தா இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு ஹெல்மெட் வச்சுக்கிட்டு சோ கிளாஸ் போட்டு போறாரு. பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தூக்கி மக்களுக்கெல்லாம் அப்படி கையெல்லாம் தூக்கும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆரவாரம் இருக்கும். ஸோ பார்க்குற அந்த கொஞ்சம் மக்களுக்கு அந்த மாதிரி ஆரவாரம் இருந்துச்சுன்னா தியேட்டரில் பார்க்குற நமக்கு பார்த்தீங்கன்னா மெய் சிலிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதோடய பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறவங்க எல்லாருமே ஹெல்மெட் போடணும் அப்படின்னு தலை அஜித் ஏற்கனவே அதுக்காக ஒரு பயணம் கூட மேற்கொண்டார். இந்த போஸ்டர் பார்க்கும்போது அதான் ஞாபகம் வருது, எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்மெட் இதை பார்த்த பிறகு தலை ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஹெல்மெட் போடுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ செகண்ட் லுக் போஸ்டர் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து டி இமான் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த கோயில் திருவிழா அந்த மாதிரி உள்ள படங்களுக்கு பயங்கரமாக ஸ்பெஷலாக மியூசிக் பண்ணுறது தான் டி இமான். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்கை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ தலை அஜித்தை பார்க்க நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செகண்ட் லுக் சூப்பர் டூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.